மனிதர்கள் மிருகங்களை விட மோசமானவர்கள். நிவேதா பெந்துராஜின் திடீர் ட்விட். என்ன ஆச்சு? மனிதர்கள் மிருகங்களை விட மோசமானவர்கள் என நடிகை நிவேதா பெந்துராஜ் திடீரென போட்டுள்ள ட்விட் ரசிகர்களை ஷாக்காகியுள்ளது. நடிகை நிவேதா பெந்துராஜுக்கு அப்படி என்ன ஆச்சு, இப்படி ஒரு ட்விட் போட்டிருக்காரே என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் நெட்டிசன்கள். அப்போ நீங்க ஹியூமன் இல்லையான்னு கலாய்த்தும் வருகின்றனர். மேலும் விலங்கு நல ஆர்வலர்களும் இந்த ட்விட்டுக்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். நடிகை நிவேதா பெந்துராஜ் கடந்த 2016 வெளியான ஒரு நாள் கூத்து படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார். பொதுவாக என் மனசு தங்கம் படத்தில் நடித்த அவருக்கு தெலுங்கில் மென்டல் மதிலோ படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. தமிழ் தெலுங்கு மொழிகளில் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்களில் நடித்து வருகிறார் நடிகை நிவேதா பெந்துராஜ். டிக் 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 படத்தில் ஜெயம் ரவியுடன் இணைந்து நடிகை நிவேதா பெந்துராஜ் விண்வெளி வீராங்கனையாக நடித்திருந்தார். திமிரு பிடிச்சவம் படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த நிவேதா பெந்துராஜ் அல்லு அர்ஜுனின் அலா வைகுந்த புரமலு படத்திலும் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார். திடீரென கார் ரேஸில் கலந்து கொள்ளும் போட்டோக்களையும் வீடியோக்களையும் நிவேதா பெந்துராஜ் ஷேர் செய்ய ரசிகர்கள் லேடி தல என்றே அன்போடு அழைக்க ஆரம்பித்து விட்டனர். இந்நிலையில் தற்போது நிவேதா பெந்துராஜ் போட்டுள்ள ட்விட்டை பலரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அனிமல்ஸ் ஹியூமன் என தனது ட்விட்டர் பக்கத்தில் தற்போது நிவேதா பெந்துராஜ் பதிவிட்டுள்ள ட்விட்டை பார்த்த ரசிகர்கள் நிவேதா பெந்துராஜுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீரென பதிவிட்டுள்ளார் என்கின்ற கேள்விகளை கிளப்பிவிட்டுள்ளது. சமீபத்தில் தெலுங்கு நடிகர் விஸ்வக் சென் உடன் கிசுகிசுகப்பட்டார் நிவேதா பெந்துராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட பர்வம் திரைப்படத்தில் கேமியோ ரோலில் நடித்திருந்த நிவேதா பெந்துராஜ் அடுத்ததாக தெலுங்கில் தஸ்கி தம்கி படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்தின் நாயகன் விஸ்வக் சென் உடனே நிவேதா பெந்துராஜ் காதலில் விழுந்து விட்டதாக எழுந்த கிசுகிசுகளுக்கு எதிராக இப்படி ஒரு ட்விட் போட்டுள்ளாரா என கேள்வி எழுப்பி வருகின்றனர். நீங்களும் ஹியூமன் தான் என்றும் மனிதர்கள் மற்றும் மிருகங்களை ஒப்பிட்டு பேசுவது சரியல்ல என்றும் ஏகப்பட்ட நெட்டிசன்கள் நிவேதா பெந்துராஜை ட்ரால் செய்து திட்டியும் வருகின்றனர். என்ன காரணத்திற்காக நிவேதா இப்படி சொன்னார் என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் சிலர் ரொம்பவே ஆர்வமாக உள்ளனர்.